மரியம் அலைஹிஸ்ஸலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஒரு சில வாரங்கள் தான் ஆகிறது, வயிறு தடவி போகிறாங்க, வயிறு பெருசாயிட்டு. என்ன செய்யறது? எதர் என்ன சொல்லுவா? கல்யாணம் முடிக்கல, உம்மாவும் அப்பாவும் பெத்தெடுத்து அக்ஸால ஒழுக்கமா வளர வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். ஜக்கரியா வளர்த்திருக்கிறார். மரியமுக்கு தெரியுது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று. உலகத்துக்கு என்ன சொல்றது? உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்றால், நாம இங்கேயே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வயிறு காட்டி கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அந்த சகோதரனை கூப்பிட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வெளிப்புறத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது, ஆட்டு தொழுவாம். அந்த ஆட்டு தொழுவத்தின் பக்கம் சென்று விடுகிறார்கள். நம்ம கண்காணாத ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருவோம், அதுல அல்லாஹ் என்ன நாடுறானோ நடக்கட்டும் அப்படி சொல்லி தன் சகோதரன்ட்ட மட்டும் உண்மையை சொல்லி, இதுதான் நடந்துச்சு, இப்ப வயிற்றுல கரு வளருது, இது அல்லாஹ்வுடைய இறை தூதர் ஈசா வளர்ந்து கொண்டிருக்கிறார், உலகம் சொன்னால் நம்ப போவதில்லை, நாம் இந்த இடத்தில் இருந்தால் உலகம் நம்மை மட்டுமல்ல நம் உறவுகளையும் தூற்றுவார்கள், என்னை வளர்த்த இறைவனினுடைய தூதர் ஜக்கரியாவையும் தூற்றுவார்கள், ஆதலால் இந்த மனித சமூகத்தினுடைய கண்ணை விட்டு மறைந்து விடுவோம் என்பதாக அந்த இருவரும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்படியே வெளியே போய் ஒரு இடத்துல கிராமத்தில் போய் தங்குகிறார்கள். நாட்கள் போது யாருமே இல்லை, வயிறு மட்டும் பெருசாகிட்டே இருக்கு. நாட்கள் போகிறது, ஒரு கட்டத்தில் யாருமே இல்லை. குர்ஆன் பதிவு செய்கிறது, சூரா மரியம் உங்கள் வீடுகளுக்கு சென்றால் 16வது ஜுசுவில் கஹ்ஃபிற்கு அடுத்த அத்தியாயம் படித்து பாருங்கள். படிப்பவர்களினுடைய கண்கள் எல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பேசுவார்கள். யாரும் இல்லை முதல் பிரசவம், இப்பொழுது யாருமே இல்லை பிரசவம் பார்ப்பதற்கு. அந்த பெண்ணினுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது பிரசவத்தினுடைய அந்த வலியின் பொழுது. மித்து கபுல ஹாதா, இதற்கு முன்னால் நான் செத்து போயிருக்க கூடாதா? அந்த பெண் சொல்கிறார்கள், அல்லாஹ்வே என் உயிரை நீ வாங்கி இருக்கலாமே, எவ்வளவு பெரிய கஷ்டம், என்ன சொல்வேன், இந்த குழந்தை பிறந்துட்டனால் இனி பெரிய சோதனை இருக்கிறது, யாருக்கு பிறந்தது என்று உலகம் என்னை பார்த்து கேட்குமே, என்னால் என்ன பதில் சொல்ல முடியும்? அல்லாஹ் அந்த பெண்ணோடு பேசினான், இறை தூதர்களோடு மட்டுமே பேசி அல்லாஹ் அந்த இம்ரானினுடைய மகளோடு அல்லாஹ் பேசுகிறான், லா தஹ்சனி, கவலைப்படாதே, கவலைப்படாதே, உனக்கு கீழே ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ரொம்ப வலிக்கா, அப்படியே ஆற்றுல காலை வச்சு கீழே இறங்குங்க, தண்ணியை குடிங்க, ரொம்ப வலிக்கா, பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுறியா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை என்று கவலைப்படுகிறாயா? ஹுஸ்ஸி இலைக்கி பிஜிதின் நஹ்லா, அதோ அந்த பேரித்த மரம் இருக்கிறது, அந்த மரத்தை பிடித்து கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். யோசித்தால் யோசித்தால் கண்கள் கலங்கிவிடும். அந்த மரத்தை பிடிச்சி கொடுக்குறாங்க, பேரித்த மரங்கள் கீழே விழுகிறது பழம், அதை சாப்பிடுகிறாள், தண்ணீரை குடிக்குகிறாள், வலியினுடைய துடிப்பில் அந்த தண்ணீரிலேயே ஆற்றில் இறங்குகிறாள். அப்படியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தையை பெற்றெடுக்குகிறான். உலகத்தினுடைய ராஜா, உலகத்து கியாமத்து வரை உலகம் புகழப்படக்கூடிய இந்த உம்மத்தினுடைய அல்லாஹுனுடைய அத்தாட்சி, அல்லாஹுனுடைய அடையாளம், அல்லாஹுனுடைய அற்புதம், ஈசவுனு மரியம், மரியமின் குமாரர் ஈசா பெற்றெடுக்கப்பட்டு விட்டார். உள்ள பிறந்துட்டு என்ன செய்யறது? இப்போ இம்ரானினுடைய மகள் மரியம் அப்படியே கையில தூக்கி பார்க்கிறாங்க, புள்ளே அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனா என்ன செய்யறது? இப்போ அல்லாஹ் சொல்றான், இப்ப இந்த குழந்தைய தூக்கிட்டு நீங்க எங்க வளர்ந்தீங்களோ, நீங்க எங்க வாழ்ந்தீங்களோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு போங்க. இந்த பெண் சொல்கிறார், அல்லாஹுவே நான் பயப்படுகிறேன், என்ன என்ன சொல்வார்கள் இந்த உலகம், யாருக்கு பிறந்தது என்று கேட்டால் என்ன சொல்வது? இப்ப நாம எல்லாம் நோன்பு வைக்கிறோம்ல, காலையில இருந்து மகரிபுரம் சாப்பிடக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நோன்பு என்ன தெரியுமா? சாப்பிடவும் கூடாது, பேசவும் கூடாது. சூரா மரியமில் அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன செய்து விடு, நீ குழந்தையை தூக்கிட்டு போகும் பொழுது உலகத்தில் உள்ள எல்லோரும் உன்னை திட்டுவார்கள், கேள்வி கேட்பார்கள், நீ ஒன்னே ஒன்னு சொல்லணும், இன்னி நதர்துலிர் ரஹ்மானி சௌம ஃபலன் உகல்லிமல் யௌம இன்ஸியா, நான் அல்லாஹ்விற்காக மௌன விரதம் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், யாரோடையும் பேச மாட்டேன், அதையும் தாண்டி உங்களுக்கு விளக்கம் தேவைப்பட்டால் இதோ இந்த குழந்தையிடத்தில் கேளுங்கள், இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது என்று நீங்கள் சந்தேகித்தால் இந்த குழந்தையிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாக. குழந்தையை மட்டும் சுட்டி காட்டிவிடு, யாரோடையும் பேசாதே. பெரிய மன தைரியம், குழந்தையை தூக்கிட்டு
மரியம் முதல் முறையாக எல்லாம் மரியமை தேடிட்டே இருக்கிறாங்க ரொம்ப நாள் ஆளை காணலையே உள்ள வாரால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கையில் ஒரு அழகான ஆண் குழந்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அவங்க உள்ள வரும்பொழுதே இந்த மக்கள் சொன்ன வார்த்தையை பாருங்க உங்க உம்மா மோசமானவள் இல்லையே ஹாரூன் அஹி உன்னுடைய சகோதரன் ஹாரூன் மோசமானவன் இல்லையே வமா உம்மிக்க பகியா உங்க உம்மா யாரோடையும் இது போன்ற தவறில் எல்லாம் ஈடுபடக்கூடியவள் இல்லையே உனக்கு மட்டும் எப்படி இந்த குணம் வந்தது என்று மக்கள் மரியமை தூற்றுகிறார்கள் இது உலகத்தில் எல்லாரும் அப்படிதானே அடே உங்க உம்மா ரொம்ப நல்லவா உன் சகோதரன் ரொம்ப நல்லவன் நீ மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி இந்த தவறு செய்யக்கூடிய குணம் வந்தது யாருக்கு பெற்றெடுத்தாய் மக்கள் எல்லோரும் தூற்றுகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை ஏற்று ஃபஅஷாரத்திலை தன்னுடைய விரலை கொண்டு குழந்தையை சுட்டி காட்டுறாங்க நீங்க என்ன கேள்வி கேட்க வேண்டுமோ என்னிடத்தில் கேட்காதீர்கள் இந்த குழந்தையிடத்தில் கேளுங்கள் குழந்தை உங்களுக்கு பதில் சொல்லும் குழந்தையை மக்கள் பேச அன்று பிறந்த குழந்தை எவ்வாறு பேசும் உனக்கு மடமைத்தனம் வந்து விட்டதா என்று மக்கள் அந்த மரியமை திட்டும் பொழுது பச்சிலம் குழந்தை அன்று பிறந்த குழந்தை மரியமினுடைய கற்பிற்கு சான்று பகர்கிறது பேச ஆரம்பித்தது அடிமை நான் அல்லாஹ்வுடைய அடிமை யாருக்கும் பிறந்தவன் இல்லை அல்லாஹ்வுடைய அத்தாட்சியான் நான் உதயமானவன் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறான் தொழுகையை ஏவுவதை கொண்டும் ஜகாத்து கொடுப்பதை கொண்டும் தாய்க்கு பணிவிடை செய்வதை கொண்டும் அல்லாஹ் என்னை இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பி இருக்கிறான் நான் நபி என்பதாக அந்த குழந்தை பேசியது உலகம் மெய்மறந்து நின்றது மரியமினுடைய கற்பொழுக்கத்தை உலகம் ஏற்றுக்கொண்டது பச்சிலம் குழந்தையை கொண்டு மரியமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான் அதற்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு உருவாகுகிறது அதுவும் ஒரு தனி வரலாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் 33 ஆண்டு காலத்திற்கு பிறகு அல்லாஹ் ஈசாவை தன்னளவில் உயர்த்தி கொண்டான் கியாமத்தினுடைய நெருக்கத்தில் ஈசா மீண்டும் வருவார்கள் திருமணம் முடிப்பார்கள் உலகத்தை ஆளுவார்கள் இந்த உலகத்தில் நம்மை போன்று சாதாரணமாக மரணிப்பார்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள் வரலாறு முடிகிறது ஆனாலும் அன்பு சகோதரர்களே பல ஆயிரம் படிப்பினைகள் இந்த வரலாற்றில் உண்டு முதல் படிப்பினை நாம் இந்த உலகத்தில் நம்முடைய வயிற்றில் நாம் குழந்தையை சுமக்கும் பொழுது அல்லாஹுவே உனக்காக இந்த குழந்தையை சுமக்குகிறேன் உயர்ந்த கனவு காண வேண்டும் என்னுடைய குழந்தை டாக்டர் ஆகணும் என்னுடைய குழந்தை இன்ஜினியர் ஆகணும் என்னுடைய குழந்தை மிகப்பெரிய வக்கீலாகணும் பெரிய பணக்காரனாகணும் ஆனால் மரியமினுடைய தாய் கண்ட கனவு அல்லாஹுவே இந்த குழந்தை உனக்காக என்று கனவு கண்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தினுடைய எல்லா மனித குலத்திற்கும் முன்மாதிரியாக அந்த குழந்தை அல்லாஹ் தேர்வு செய்தான் இரண்டாவதாக முடிவுக்கு வருகிறேன் ஒரு குழந்தை பெறும் பொழுது தாய் அல்லது தகப்பன் இருவரும் ஆலோசித்து அந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் மூன்றாவதாக குழந்தை பிறந்தவுடன் அல்லாஹ்விடத்தில் அந்த குழந்தைக்காக பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுவே இந்த குழந்தையை நீ பாதுகாக்கணும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமார்கள் அறிவிக்கிறார்கள் ஹசன் ஹுசைன் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள் இந்த தன்னுடைய ரெண்டு பேர குழந்தையையும் அல்லாஹுவின் தூதர் தினமும் மகரிபினுடைய நேரத்தில் முத்தமிட்டு தன் பக்கத்து நிப்பாட்டி இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள் அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் ஹாம்மா வ மின் குல்லி ஐனி லாம்மா அல்லாஹ்வே உனது பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு இந்த எனது பேர குழந்தைக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் கண் திருஷ்டியை விட்டோம் கெட்ட செயலை விட்டோம் விசச்சந்துகளை விட்டோம் எல்லா தீங்கை விட்டோம் எனது குழந்தைகளை நீ பாதுகாக்கணும் ரப்பே அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்து விட்டு சொல்வார்கள் நான் மட்டும் பிரார்த்தனை செய்யவில்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்கிற்கும் இவ்வாறு தான் பிரார்த்தனை செய்தார்கள் என்பதாக நம்முடைய குழந்தைகள் உலகத்திலே என் புள்ளே ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது உலகத்திலே என் புள்ளே தோத்துறக்கூடாது உலகத்திலே என் புள்ளே தவறான நோய்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதாக பயப்படுகிறோமே இவை அனைத்தையும் விட அல்லாஹுவே என் குழந்தையை ஷைத்தான் தீண்டிவிடக்கூடாது என்பதாக அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் அல்லாஹுவின் மீது நாம் உறுதியாக நம்பினால் மரியமிற்கு அல்லாஹ் சுவனத்திலிருந்து உணவை கொடுத்தான் அந்த உணவை கண்டவுடன் ஜக்கரியாவினுடைய உள்ளம் என்ன சொன்னது அல்லாஹ் உணவை கொடுக்க முடியுமேயானால் நமக்கு குழந்தையையும் கொடுக்க முடியும் ஆம் எல்லா சோதனைகளின் பொழுதும் அல்லாஹ் என்று ஒருவன் நமக்கு இருக்கிறான் அவன் நாடினால் நிச்சயமாக நம்முடைய கஷ்டத்தை போக்குவான் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது இறுதியாக எவ்வளவுதான்
எல்லாம் சோதனைகள் இருந்தாலும் நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான், மரியமை அல்லாஹ் சோதித்தான். எவ்வளவுதான் சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ் கடைசி நேரத்தில் நம்மை இழிவுபடுத்த மாட்டான், நம்மை கேவலப்படுத்த மாட்டான். ஃபிரௌனை அல்லாஹ் ஆரம்பத்தில் கண்ணியப்படுத்தினான், கடைசியாக அல்லாஹ் அவனை இழிவுபடுத்தினான். மரியமினுடைய வரலாற்றை பாருங்கள், ஆரம்பத்தில் மக்கள் தூற்றினார்கள், ஆனால் அதனுடைய முடிவில் அல்லாஹ் மரியமை உலகமே புகழக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணாக அல்லாஹ் மாற்றினான் அல்லவா. வாழ்க்கை நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாம் சோதிக்கப்படுவோம், ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்ன, அல்லாஹ் எங்களை இழிவுபடுத்த மாட்டான், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இனி ஒரு குர்ஆன் சொல்லக்கூடிய மற்றொரு வரலாறோடி, அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினைகளோடி நாம் காணலாம். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.